எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ட் சுதாரா சேனல் நான் தான் உங்க ஸ்ரீதேவி எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இது வரைக்கும் நான் ஷேர் பண்ண வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இன்ஃபேக்ட் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமே இன்னும் நிறைய உங்களோட விஷஸ் அண்ட் பிளஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிவிச்சிட்ருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இதே லவ் சப்போர்ட் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு எப்பவுமே வேணும் அண்ட் இன்றைக்கி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி தான் எடுக்க போகிறது நான் நான் தான் இன்றைக்கி ஆங்கராக இருக்கேன் இன்றைக்கி கெஸ்ட் வந்து மிஸ்டர் அசோக் சிந்தலா ஓகே அவரை பற்றி அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் இது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நான் வந்து எப்படி நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃபீலிங்ஸ் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ இப்போ வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறாரு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இப்போ நான் ஃபோர்த் மந்தில் என்ட்ராயிருக்கேன் நாளைக்கு வந்து எனக்கு ஸ்கேன் டாக்டரோட ரிவ்யூலாம் இருக்குது ஒரு ஒரு வாட்டி இந்த ஸ்கேனு ரிவ்யூலாம் சொல்லும் போது ஒரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே பாப்பாவை பார்க்க போகிறோம் அந்த ஸ்க்ரீனில் வந்து நமக்கு யூஸ்வாக அந்த செக்கப்லாம் முடிச்சுட்டு க கடைசியில் நம்ம காமிப்பாங்களே ஹார்ட் பீட்டு பாப்பா அந்த மூமெண்ட்ஸ்லாம் காமிக்கணும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காகவே வந்து சார் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி எப்போ வரணும் எப்போ வரணும்னு நான் கேட்டுட்டு இருப்பேன் பட் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பக்கு பக்குன்னு இருக்கும் ஓகே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் பாப்பா வந்து ஹெல்தியராக இருக்கணும் நானும் நல்லா ஹெல்தியாக இருக்கேன் டாக்டர் சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் உங்களால் நிறைய பேர் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து என்னதான் சாப்பிட்டு வந்து ஹெல்த்தியாக இருந்தாலும் அது வந்து பாப்பாவுக்கு போய் சேருதா இல்லைன்னா நமக்கு எப்பவுமே டவுட் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக இருங்க பிகாஸ் இது வந்து காட்ஸ் கிஃப்ட் இந்த ஃபேஸ் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் ஸோ ஜாலியாக இருங்க அண்ட் இப்போ வந்து மிஸ்டர் அசோக் சிந்தலா கிட்டே வந்து நான் கேள்விகளாக கேட்க போகிறேன் இந்த ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் திருமண வாழ்க்கையில் இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும் யூடியூப்பில் ஆகட்டும் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது எல்லாமே அவங்க சார்பாக நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஓகே கேட்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிந்தலானா என்ன இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் ஆக்சுவலி இப்போன்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நிறைய இன்டர்வியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய யூடியூப் சேனல் வந்து ஸ்ரீதேவி அசோக் அப்போ என்ன ராஜா ராணி சீரியல் இருந்துச்சு ஸோ ராஜா ராணி ஃபேம் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூ எல்லாம் எடுத்தாங்க நிறைய இன்டர்வியூவில் அண்டு சிலதெல்லாமே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு நான் அதுவும் எதுவும் சொல்ல முடியல அந்த டைமில் பட் அது எல்லாமே நான் இப்போ கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஸோ சிந்தலா என்ன அப்படின்னா என்னோடய ஃபேமிலி நேம் இப்போது நாங்கள் வந்து நான் சென்னை கிடையாது ஸோ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பிரதேஷ் அங்கே வெஸ்ட் கோதாவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் பிறந்தேன் ஸோ பிரதேஷில் எப்படின்னா எல்லாருக்குமே ஃபேமிலி நேம் இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் தெரிய தெரிஞ்சுருக்கும் ஆக்சுவலி இங்கேயும் நிறைய தமிழ் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் அவங்க எல்லாருமே கூட அந்த ஃபேமிலியோடு தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் யார் யார் நம்மளோட ఆగటం విశాలకు తెలుగు ఫ్యామిలీ నేమ్ దా అదక பினிசெட்டி ஆதி பினிசெட்டி பினிசெட்டியும் ஃபேமிலி நேம் தான் ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் சிந்தலா சிந்தலா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி நேம் ஸோ அங்கே எப்படி இருக்கும்னா வெட்டிங் ஆனதுக்கப்புறமா யூஸ்வலாக ஒய்ஃபுக்கு வந்து என்னோடய ஃபேமிலி நேம் வந்துடும் ஸோ ஸ்ரீதேவி கூட ஆக்சுவலி ஸ்ரீதேவி சிந்தலான்னு வந்திருக்கணும் பட் நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஸ்ரீதேவி அசோக்கன் மாற்றிருக்கோம் அது வேறு விஷயம் ஆனால் சித்தாராவுக்கு வந்து சித்தாரா சிந்தலா தான் ஸோ இப்போ பிறகு போகிற குழந்தைக்கும் பேபி சிந்தலா தான் இருக்கும் ஸோ அதுதான் சிந்தலா சிந்தலா வந்து ஒரு ஃபேமிலி நேம் அண்ட் நிறைய பேர் ஆந்திராவில் இந்த ஃபேமிலி நேமோடு இருப்பாங்க சில பேர் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க சில பேர் வந்து வேறு வேறு ஊரில் கூட அந்த ஃபேமிலி நேமோடு இருப்பாங்க நிறைய பேர் ஸோ அண்ட் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அசோக் சிந்தலா அப்படின்னு நிறைய பேர் ஆக்சுவலி ஞாபகம் வச்சிருப்பாங்க அண்டு என்னோடய நேம் நல்லா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஞாபகம் வச்சுக்கின ஒரு பர்சன் வந்து அட்லி ஒரு ஒரு ஸ்டோர் ஓப்பனிங் ஒரு ஃப்ரெண்டு ஸ்டோர் ஓப்பனிங்க்கு போயிருந்தோம் அங்கே அட்லி அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அவர் வந்து எனக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் இருக்கும்போதுலேருந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருந்தார் ஸோ என்னோடய போஸ்ட்ஸ் எல்லாமே பார்ப்பார் அப்போது நிறைய ஆனிமல் ரிலேட்டடோ அனிமல் வெல்ஃபேரில் இருக்கிறதுனால அந்த போஸ்ட் எல்லாம் ஸோ அவர் திடீர்னு என்னை பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகியிருக்காங்க ஏன்னா அவர் வந்து அசோக் சிந்தலா சிந்தலா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வந்து சிந்தலா சிந்தலா அப்படின்னு கூப்பிடுவாங்க அசோக்ன்னு கூப்பிடுறது சிந்தலா சிந்தலா ப்ரோ நம்ம ஸ்ருதி சண்முகப்ரியா அவங்க சிந்தலா ப்ரோ அன்வாங்க பிரவீன் சார் வந்து சிந்தலா சிந்தலா எப்படி இருக்கீங்க தான் கூப்பிடுவாரு ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் இட்ஸ் நைஸ் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா நீ என்ன நீ என்ன பண்ணுற உங்கள் ப்ரொஃபஷன் என்ன பிகாஸ் எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சோஷியல் மீடியாவோட இதெல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு நிறைய மீடியா சேனல்ஸ் இம்பேக்ட் வந்து ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு முந்திர குத்திட்டாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுக்கலாம் உங்களோட ப்ரொஃபஷன் தான் என்ன ஃபர்ஸ்ட் சொல் சோ ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தா நான் வந்து பெங்களூர் பேஸ்டு ஒரு கம்பெனி ஐக்யூவியா கியூவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில வந்து ஆப்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்றேன் ஸோ ஆப்ஸ் மேனேஜர் கூட கேளா சார் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் ரீசர்ஸ் மேனேஜமெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜர் நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஐடியில் இருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் செவனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட கெரியர் ஸோ டூ தௌசண்ட் செவன்லேருந்து நான் ஒரு த்ரீ கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆல்செக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆல்செக் வேலச்சேரி எனக்கு தினகே ஹெக்ஸவேரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹெக்ஸவேர் டெக்னாலஜிஸ் அதில் ஒரு தேர்ட் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் ஒரு எயிட் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து பெங்களூர் பேஸ்டு கம்பெனி ஐக்யூவியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட் நைன் எயிட் நைன் அந்த டைமில் நான் எயிட்டில் கல்வி டூ தௌசண்ட் நைன்டீனில் டூ தௌசண்ட் நைன்டீனில் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுவிட்டு சென்னை வந்தாச்சு ஸோ இப்போது சேம் அதே கம்பெனி தான் நான் சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இது தான் என்னோடய ஜாப் அண்டு ஏன் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னோடய ஜாப் ரிலேட்டடாக நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண மாட்டோம் ஸோ என்னோடய பர்ஸ்னல் அப்படின்னு கேட்டால் பர்சனல் ப்ரொஃபெஷன் என்னோடய பேஷன் ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கேமரா வாங்கினதே என்னோடய பெட்ஸ் ஃபோட்டோ எடுக்க எடுக்கிறதுக்காக அதுக்கப்புறமா நான் அதை ஷேர் பண்ண ஷேர் பண்ண நிறைய பேர் வந்து அவங்களும் அவங்களோட பெட்ஸை எடுக்க சொல்லி கேட்டுட்டு ஸோ அது மாதிரி நான் பெட் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பேங்களூரில் ஒரு லேபிள் இருந்துச்சு அசோக் சிந்தலா ஒரு பெட் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ட்டு ஸோ நான் என்ன ஆக்சுவலி நீங்கள் கூகுள் பண்ணிங்க அப்படின்னாலேயே அசோக் சிந்தலா பெட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய இமேஜஸ் இதெல்லாம் பார்க்கலாம் அது எல்லாமே நான் எடுத்தது தான் அண்ட் நிறைய நியூஸ் சேனல்ஸ் கூட இது வந்து கவர் கவர் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க லைக் ஹிந்து ஹிந்துவில் வந்தது டெக்கன் டெக்கன் க்ரானிக்கல் டெக்கன் ஹெரால்டு அதுக்கப்புறமா நியூஸ் எயிட்டீன் நியூஸ் எயிட்டீன் அண்ட் இடிவி தெலுங்கு சேனல் வந்து ஒரு வாட்டி வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து அப்போது அசோக் சிந்தலா பெட் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஸோ இவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் வந்து ஸ்ரீதேவி யாரையோ கல்யாணம் பண்ணிக்கினாங்க அவங்க யாரும் கூகுள் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் தெரிஞ்சது தான் அசோக் சிந்தில் பெட் ஃபோட்டோகிராஃபர் ஸோ ஆக்சுவலி என்னன்னா ஐ ஆம் அன் ஐடி ப்ரொஃபஷனல் ஸோ ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் பேஷன் அப்போது நான் கன் அப்போ பெட் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருந்தேன் பெங்களூரில் இருக்கும்போது அண்ட் சென்னை வந்தக்கப்புறமா ஒய்ப்க்கும் பொண்ணுக்கும் வீட்டுக்கு மட்டும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டில் கால்ஸ் வந்துட்டு இருக்கேன் நிறைய கால்ஸ் எங்கள் பெட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னு பெங்களூரில் இருக்கிறதுனால அவங்க நிறைய பேர் பெங்களூரில் இன்னும் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு கால் பண்ணி கேட்பாங்க பட் ஆனால் ட்ராவல் பண்ண முடியல இப்போது பெங்களூருக்கு ஐ மீன் அண்டில் அன்ல சிட்டிஸ் நெசரி ஆஃபீஸ் மீட்டிங் இருந்தால் மட்டும்தான் பெங்களூர் ஸோ நிறைய பேர் பெங்களூரில் இருக்குங்களா சென்னையில் இருக்குங்களான்னு கேட்பாங்க நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சென்னையில் தான் இருப்போம் எனக்கு ஆஃபீஸ் மெயின் பிரான்ச் பெங்களூராக இருக்கிறதுனால என்னோடய டீம் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் பெங்களூர் ட்ராவல் பண்ணுவோம் நான் ட்ராவல் பண்ணும்போது என் ஃபேமிலி அப்படியே வந்துருவாங்க அங்கே ரெண்டு நாள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்களை பார்த்துட்டு வர்றது இதுதான் என்னோடய ப்ரொஃபஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா இப்போ நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா நீ ஒரு வாட்டி குக் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் அண்டு சித்தாராவுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறது எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறது அது எல்லாமே அந்த வீடியோலாம் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அண்ட் இல்லைனா சில ஒரு வாட்டி வீடு க்ளீன் பண்ணுறது இல்லை எனக்கு நீ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உக்காவாசி டவுட் என்ன தெரியுமா வரும் இவருக்கு எப்படி தான் டைம் இருக்குது இது எப்படி மேனேஜ் பண்ணுறாரு என்ன ஏதுன்ட்டு அது வந்து நீ மொபைலே கிளாரிஃபை பண்ணு இதில் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை என்னென்னா எனக்கு எல் இது எல்லாமே நான் பிடிச்சி பண்ணுறது ஸோ நான் டைம் அதுக்கு எல்லாமே ஒதுக்கி வச்சுக்கிறது என்னோடய ஒர்க் டைமிங்ஸ்ன்னு பார்த்தா யாருக்கு வேணாலும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் டு நைன் ஹவர்ஸ் ஒர்க்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த நைன் ஹவர்ஸ் ஒர்க் தூக்கிட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிறது நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதில் நான் ஃபேமிலிக்கு குக் பண்ணுவேன் அதில் நான் ஃபேமிலிக்கு ஃபோட்டோஸ் எடுப்பேன் அதில் நான் என் வைஃப் ஷூட்டிங் லொக்கேஷனை ட்ராப் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த என்னோடய ஆஃபீஸ் டைம் தவிர எனக்கு நிறைய டைம் இருக்குது அது நான் ஃபேமிலி கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னென்னா இப்போ ஃபேமிலி ஆகிட்டாங்க போ வெளியே போனோன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து போவோம் ஸோ பேசிக்காக நிறைய டைம் இருக்கிறதுனால நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அண்டு எனக்கு எல்லாமே பிடிக்கும் அது விட்டால் என்ன பிடிக்கிறதுனால தான் செய்கிறேன் ஸோ குக்கிங் பண்ணுவேன் ஃபோட்டோகிராஃபி அந்த பேஷன் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது என் பொண்ணுக்கும் ஃபோட்டோ எடுப்பேன் நீங்கள் பார்க்குற இன்ஸ்டாகிராம் அவளோட எதர் நான் எடுப்பேன் இல்லைன்னா பாப்பாவோட ஜவஹர் மாமா ரூட்ஸ் ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் அவர் தான் எடுப்பார் ஸோ எங்கள் நாங்கள் ரெண்டு பேர்லையும் யாராவது பாப்பாக்கு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருப்போம் இல்லை தேவிக்கு ஏதாவது ஷூட் பண்ணிகிட்ருப்பேன் அவ்வளோதான் ஆனால் ஆஃபீஸ்க்கு போகிறேன் ஜாப் இருக்குது வேலை வெட்டி இல்லாமல் இருக்கார் ஏன்னா இது மெயினாக எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இதர் அவங்க வந்து இல்லை இல்லை அவங்க வந்து அவங்க வீட்டில் யாருக்காவது கம்பேர் பண்ணிக்கிறதாக கேட்பாங்க அந்த கம்பேரிசனுக்காக தான் ஓகே நானும் வந்து காட்டுறேன் இவர் வேலையும் பார்க்குறாரு வீட்டு வேலையும் பார்க்குறாரு அப்படின்ட்டு அந்த கம்பேரிசனுக்காக தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க பட்டு பட்யா நான் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் வந்தார்ன்னா சொல்லுவாங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே அதை ஆர்டிஸ்ட் ஐ மீன் மேல் ஆக்டர்ஸ் எல்லாமே ஹஸ்பண்ட்ஸாக இருப்பாங்க என்ன ஷோக் நீங்கள் வந்து நீங்கள் வீடியோ போட்டீங்க அதை போட்டீங்க நீங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் எங்கள் வீடியோ பார்த்து பாருங்கள் அவர்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு அது உண்மைதான் பட் சரி அது எகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொஃபஷன் ஐடி ஜாப்பில் இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் நான் இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும் ஸோ மீதி டைம் இருக்குது நிறைய பேர் அப்படி இருக்காது இல்லை உங்கள் ப்ரொஃபஷன் பார்த்தா செவன் தேர்ட்டிக்கு வந்து நைன் தேர்ட்டிக்கு போகிறாங்க அதில் போய் சமைக்கணும் அப்படின்னா அது எப்படி அது ஸோ அவங்க அவங்களுக்கு எப்போ முடியுமோ அது அண்ட் இட்ஸ் அ வே ஆஃப் ஷோயிங் லவ் அவ்வளோதான் வேறு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை நான் என்னோட பிரெக்னன்சி நியூஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஸோ உனக்கு நீ எப்படி ஃபீல் பண்ண மறுபடியும் முதல்ல முதல்லந்தான் இப்படிதான் இருந்துச்சு ஜோக் அப்பாட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னல் நீ அப்படி பார்த்தது அது ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு டவுட் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப எமோஷ்னலாகவே இருந்துச்சு ஆக்சுவலி ஏன்னா இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத எக்ஸ்பெக்ட் பண் பண் எக்ஸ்பெக்டன் எல்லாம் இல்லாமல் இல்லை எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஐ மீன் பிஃபோர் எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அன்னைக்கு நடக்காது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மந்த் நடக்காது ஸோ ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் நினச்ச டைமில் வந்து நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அன்எக்ஸ்பெக்டட் அதுதான் அன்எக்ஸ்பெக்டட் ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆக்சுவலி கேட்டதும் ஏன்னா நாங்களும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம் இன்னொரு இன்னொரு பாப்பா இருந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும் இன்னும் ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலி பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி ஸோ எனக்கு என்ன நீ வந்து எனக்கு சொல்லிட்டு இருந்த இந்த மாதிரி நான் எனக்கு வந்து காமி ஆக்சுவலி காமிச்சேன் ஆக்சுவலி நான் தூங்கிட்டு இருந்தேன் நான் எழுப்பிட்டு வந்து காமிச்ச அந்த இது சொல்லுவாங்க இல்லையா ப்ரெக்னென்சி கிட்ட அதில் இருந்து காமிச்ச உடனே எனக்கு என்ன சொல்லணும் சடனாக பிளாங்க் சடனாக பிளாங்க் ஆகிடுச்சு ஓகே ஓகே என்ன பண்ணணும் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்ற ஓகே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம என்ன ஹாஸ்பிட்டல் போகணுமா செக்கப் பண்ணிக்கணுமா ஒரு வாட்டி திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கணுமா அது அதையும் நான் இருக்கேன் எல்லாமே அது டார்க்காக இருந்துச்சா லைன் லைட்டாக இருந்துச்சா ஸோ இது இந்த 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 டார்க்னஸ் ஓகேவா கன்ஃபார்ம் தானே இதுன்ற மாதிரி பட் ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி சித்தாரோட நியூஸ் கேட்கும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு அது ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டட் ஆக்சுவலி நான் ரொம்ப ஹாப்பி ஏன்னால் பீன் ட்ரைங் ஃபார் பேபி அது எல்லாருமே ஐ திங்க் அது தெரியுமான்னு தெரியல பட் நாங்கள் எந்த வீடியோலையும் ஷேர் பண்ணல சொல்லலை வி ஆ பீன் ட்ரைங் ஃபார் பேபி ஃபார் த்ரீ இயர்ஸ் அது அது டைம் டைம்னு சொல்லுவாங்க இல்லையா டைம் வரணும் சம்திங் பட் சடனாக ஓகே அந்த குட் நியூஸ் அப்படின்னு நம்ம கேட்டும்போது என்ன என்ன சொல்கிறது எனக்கு தெரியல ஐ வாஸ் வெரி ஹாப்பி உடனே வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம அவ்வளோ சந்தோஷம் எனக்கு வந்து என்ன சொல் வேறு வேறு எதுக்குமே வேறு எதுக்குமே நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் ஆக்சுவலி அந்த ஒரு விஷயம் எனக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்டு ஒரு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலுமே ஒரு பக்கம் வந்து ஓகே என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுது அப்படின்னு நான் நான் என்ன சேஞ்ச் பண்ணணும் நான் என்ன மாற்றிக்கணும் ஏன்னா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பா அப்படிங்கிறது ஸோ அதை எடுத்துக்க போகிறேன் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் இந்த டவுட்டு எனக்கு அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஹூவா அந்த ஒய்ஃப்ஸ் கூட இருந்து அந்த நைன் மந்த்ஸு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சல்யூட் ஆக்சுவலி அந்த நைன் மந்த்ஸ் ஒரு பெரிய ஜர்னி ஒய்ஃப் கூட ட்ராவல் பண்ணுறது ஏன்னா அவங்களோட மோட்ஸ்விங்க் நம்ம வந்து ஓகேன்னு சொல்லணும் எல்லாத்துக்கும் அவங்கள அவங்களோட ப்ரெக்னன்சி விஷஸ் நிறைவேற்றணும் அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் அவங்க கோச்சிப்பாங்க சம்டைம்ஸ் சிரிப்பாங்க அது எல்லாத்துக்கும் நம்மளும் கோச்சிக்கணும் நம்மளும் சிரிக்கணும் ஓகே அந்த நைன் மந்த்ஸ் எனக்கு வந்து ஒரு ஏன்னா புது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எந்த வார்னிங் இல்லாமல் சில சில இதெல்லாம் குண்டல நம்ம மேலே படும் அது எல்லாமே தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே போ போகணும் ஸோ அந்த மாதிரி நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரெக்னன்சி ஜேர்னி நைன் மந்த்ஸ் ஸோ அதனால தான் வி ஆர் ப்ரெக்னென்ட் வி ஹேட் எ பேபி வி அப்படிங்கிற வர்றதை மெயினாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது நம்ம என்னதான் எல்லாமே அவங்க தான் டெலிவரி பண்றது பெயின் எடுத்துக்கிறது எல்லாமே அவங்களா இருந்தாலும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுனால நம்மளும் அந்த மைண்ட் செட்ல இருக்கணும் ஆக்சுவலி வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆயிட்டார் இப்போ செகண்ட் நான் ப்ரெக்னன்சிக்கு எனக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட ஆஹா இல்லை இல்லை இது அதனால தான் அதனால தான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஸோ எனக்கு வந்து அட்வைஸ் அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆயிட்டார் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சில டே ஒன்லேருந்து இருந்து லாஸ்ட் வரைக்குமே என் கூடையே ஃபுல்லா ட்ராவல் பண்ணார் ஸோ ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் நான் ஏதாவது மெடிக்கேஷன் என்ன விட நிறையா ஏன்னா நான் என்னென்ன மெடிசன் சாப்பிட்ணும் எந்த டைமில் சாப்பிட்ணுன்னு இவருக்கு கரெக்டாக தெரியும் ஸோ மெடிக்கல் ஷாப் போனால் கூட இந்த மெடிசன் தானமா இந்த மெடிசின் தானமாக வந்து கரெக்டாக சொல்லிவிடுவார் ஸோ நான் சொல்கிறது இந்த நேரத்தில் வந்து ஒய்ஃப் கூட ட்ராவல் பண்ண எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கு போட்டுக்காம நான் தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷன் தேவையில்லைதான் நம்ம வந்து ரொம்ப டயர்ட் ஆக்கிடுவாங்க ஓகே எனக்கு இன்னொரு ஆக்சுவலி என்னன்னா சித்தாரா டெலிவரி டைமில் ஒரு ஃபன்னி மூமெண்ட் நடந்தது அது ஆக்சுவலி எனக்கு உடனே தெரியாது எனக்கு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் தெரியும்னு எனக்கு நான் நினைக்கிறேன் அந்த ஃபன்னி மூமெண்ட் ஷேர் பண்ணுவோம் ஓகே சித்தாரா ஆக்சுவலி பிறந்தப்போ எங்களுக்கு சிசேரியன் சொல்லிட்டாங்க இல்லையா ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் போய் அட்மிட் ஆகிட்டோம் ஸோ அட்மிட் ஆனதும் இது மாதிரி நெக்ஸ்ட் டே சம்வேர் அரௌண்ட் லெவன் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க டெலிவரி டைம் ஸோ கரெக்டாக அந்த டைமுக்கு என்னாச்சுன்னா கரெக்டாக தேவி வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சிசேரியனுக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போகிறாங்க அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்து ரீச் ஆகிட்டு கூப்பிட்ருக்காங்க கீழே வந்து என்னை கூட்டின்னு போ ஏன்னா அந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு கோவிட் டைம் யாரும் எலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் போய் கீழே ரெக்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மேலே கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே சர்ஜரி முடிஞ்சிச்சு கரெக்டாக நான் லிஃப்ட்லேருந்து வெளியில் வரேன் தான் ஒரு பாப்பாவை கூட்டின்னு போகிறாங்க ஸோ எனக்கு தெரியாது அது தராதா அப்படின்றது வந்து அப்போது எனக்கு தெரியாது ஸோ அவங்க கூட்டின்னு போகும்போது நான் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணி நர்ஸ் நர்ஸ் என்னை பார்த்து ஒரு சிரிப் சிரிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஓகே பிறந்துட்டாங்க ஓகே ஸோ ஹாப்பி ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ பாப்பா அப்போ வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக டாக்டர் வந்தார் டாக்டர் வேறு டாக்டர் ஆக்சுவலி இன்னும் சர்ஜரி பண்ண டாக்டர் இல்லை வேற டாக்டர் வந்தார் வந்துட்டு மேல் டாக்டர் அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க ஐ திங்க் பாலகுமரன் தான் நினைக்கிறேன் ஆமாம் அவர் தான் நினைக்கிறேன் பீடியாட்ரிஷன் ஸோ அவர் தான் வந்து பாப்பாவை காமிச்சிட்டு பார்த்துக்கோங்க பாப்பா அப்படின்னாங்க நானும் பார்த்தேன் ஃபேஸ் பார்த்தேன் அப்படியே எனக்கு வந்து அந்த ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டில் இருந்தேன் நான் பிளா ஃபுல் பிளாங்க் அவுட்டில் இருந்தேன் நான் ஸோ பார்த்து கை 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 குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியாக இருந்தேன் ஆக்சுவலி சித்தாரா அப்போது ஏன்னா ஆல்மோஸ்ட்டு நமக்கு சிசேரியன் சொன்னதுக்கப்புறமா நம்ம வந்து ஏன்னா ஐ திங்க் இதுவும் இருந்துச்சு இல்லையா ப்ரீச் பேபி அதுக்கப்புறமா ஃப்ளூயிட் லெவல் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடியே நமக்கு இதுவாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் டெலிவரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அத்திங் ஐமம்பர் ஜூலை மந்த் எண்டு நம்ம டேட்டை நினைக்கிறேன் ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப குட்டி வந்து இருந்துச்சா எனக்கு வந்து இப்படி கையில் அது அழுணுமா இல்லை சந்தோஷப்படணுமா அந்த மூமெண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல பட் முடிஞ்சிச்சு ஓகே கொஞ்சம் நேரம் இங்கே இதில் என்ஐசியில் வச்சுப்போம் அதுக்கப்புறமா ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க ஓகே அவர் வாங்கிட்டார் வாங்கினதுக்கப்புறமா ஜெண்டர் பார்த்துட்டிங்கல்ல பேபியா கேர்ளா அப்படின்னு ஆ இல்லை இல்லை உங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு திருப்பி கொடுத்ததுக்கப்புறமா ஓகே கேர்ள் பேபி அப்படின்னாங்க ஸோ எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் கேர்ள் பேபி ஏன்னா நாங்கள் சித்தாரா பேர் வந்து இப்போ பிறந்ததுக்கப்புறம் வச்சது சீதா அப்படின்னு வச்சுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை சீதா அப்படின்னு வச்சுக்கணுன்னு அதுக்கப்புறமா சீதா வந்து சித்தாரான்னு வச்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து சீதாரான்னு கூப்பிட்டுக்கலாம் சீதான்னு கூப்பிட்டுக்கலாம் வேணா வேணா இன்னும் மாடனாக தாரான்னு கூட கூப்பிட்டுக்கலாம் ஸோ சித்தாரான்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேர்ள் பேபி வந்து கேர்ள் பேபி தான் அப்படின்ற என் மைண்டில் இருந்துச்சு அண்டு கேர்ள் கேர்ள் பேபி தான் பிறந்தது இப்போவும் ஆக்சுவலி எனக்கு கேர்ள் தான் கேட்டு கேர்ள் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ கேர்ள் பட் ஸ்டில் கேர்ளாக பாயான்னு கேட்டால் ஹெல்தியாக ஒரு பேபி வேணும் அவ்வளோதான் அது பட் பட் மனசில் ஆசை ஆசை சித்தாராக்கு வந்து தங்கச்சி பார்ப்பா கேர்ள் பேபி அப்படின்ட்டு நான் நான் ஐ மீன் நான் வந்து எந்த ஆங்கிளில் சொல்கிறேன் அது தெரியல அது எனக்கு என்னமோ எனக்கு என்னமோ கேர்ள் தான் வந்து அந்த வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு

அக்கா தம்பி பாண்டிங் நல்லாயிருக்கும் அண்ணா அண்ணா தங்கச்சி பாண்டிங்கை விட அக்கா தம்பி பாண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் நீயும் அண்ணியும் அந்த பாண்டிங் நான் நேரிலே பார்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக அக்கா அந்த தம்பி பாண்டிங்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு சிஸ்டர்ஸ் பாண்டிங்கும் வந்து சூப்பராக அதை நான் நேரில் பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே பட் ரெண்டு தங்கச்சி ரெண்டு இருப்பாங்க நிறைய ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ ஜாலியாக இருப்பாங்க நம்மள விட்டு நிறைய எல்லாம் போயிடுவாங்க ஸோ குட் திங் ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே ஹாப்பி அதுதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சது அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி ஆக்சுவலி ப்ரெக்னென்சி ஜேர்னி ஃபுல்லாகவே ஐ திங்க் சித்தாரா டைமில் கூட நானும் கூட என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஐ மீன் வீட்டில் லாட் ஆஃப் ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம் நிறைய வீடியோஸ் இன்றைக்கும் நான் உக்காந்துட்டு எனக்கு தெரியல நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி சித்தாரா பிறந்தப்போ அழகான தேவதையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம் அது நான் இப்போவும் சித்தாராக்கு நாங்கள் வந்து அந்த போட்டு காமிப்போம் உன்னோடய டெலிவரிக்காக நாங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் பாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அவரோடய பர்த்டேக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அண்ட் நாங்கள் இன்னும் நிறைய என்ன சொல்கிறது மெமரிஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ பார்த்தா அவ்வளோ வீடு ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது ஃபுல்லாக ஃபுல் ஆஃப் மெமரிஸ் அவ்வளோ ஸோ இந்த பாப்பாவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சாங் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை ஜவர் மாமா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சீக்கிரமாக பிளான் பண்ணுங்க சீக்கிரமாக நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் முகூர்த்தம் ஸ்டார்ட் எடுத்துருவோம் இந்த பாட்டி ஏன் சைட்லேருந்து போகிற மாதிரி எழுதுங்க லிரிக்ஸ் எல்லாம் ஸோ பட் வண்டர்ஃபஃபுல் எக்்பீரியன்ஸ் எனக்கு ஐ எம் எக்ஸைட்டட் ஆக்சுவலி அந்த எப்ரி உங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கேனுக்கும் நான் கூட போயிடுவேன் கூட போயிடுவேன் அண்ட் ரிக்வஸ்ட் பண்ணுவேன் நானும் வந்து பார்க்கலாமா நானும் வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே நின்றுட்ருப்பேன் சம்டைம்ஸ் அவங்களே கூப்பிட்டுருவாங்க ஆக்சுவலி ஏன்னா நாங்கள் சித்தாரா எங்கே பிறந்தாலும் போவும் அதே அதே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறோம் ஸோ ஸோ எப் எப்போது அந்த ஸ்கேன் இருந்தாலுமே கூப்பிடுவாங்க ஸ்ரீதேவி அட்டெண்டர் வாங்க அப்படின்ட்டு போவேன் ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் எப்பவுமே இருக்கும் திருப்பி நாளைக்கு ஸ்கேன் இருக்குது ஸோ நாளைக்கு பாப்பா பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய கேள்விகள் நான் கேட்க ஆரம்பிச்சுன்னா வந்து ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கும் எடிட் பண்றது நான் தான் எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் ஸோ அதனால வந்து பார்ட் டூவா ஒரு வீடியோ நான் வந்து ஷேர் பண்றேன் உங்களுக்கு எதாவது ஏதாவது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் வந்து இவர்கிட்ட நான் கேட்குறேன் பார்ட் டூவா வந்து வீடியோ நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அண்டில் தென் சி அந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய் 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 தேங்க்யூ